ஹே கைஸ், நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷா சைட். இந்த வீடியோவில் நான் எடுத்தோன்னே சாப்பிட்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ போன வீடியோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் நம்ம ரோச்செஸ்டர் வந்துட்டு, ரோச்செஸ்டரில் இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹை ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் எடுத்துகிட்டு, அப்புறம் ரோச்செஸ்டர்லேயே ஒரு செகண்ட் ஓல்டஸ்ட் கேத்தட்ரல் வந்து யூகேயில் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, ரோச்செஸ்டரில் தான் இருக்குது. அந்த சர்ச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கேசல் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது கடையை தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த விளாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அப்படியே நடந்து அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் வாக் போயிட்டுருக்கோம். வாக் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அந்த ரோச்செஸ்டர் கேத்தட்ரல் வந்துருச்சு. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கேத்தட்ரல் யூகேயில், வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கேத்தட்ரலு. ஸோ இதோட டைமிங் வந்துட்டு நம்ம போன டைமிங்கில் இல்லை, இது 10 AM to 4 PM தான் வந்து ஓப்பனிங் டைமு. ஸோ நம்ம போன டைமில் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாக்கு தான் போனோம், அப்போ இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதை முடிச்சுட்டு அதை வந்ததுக்கு கையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேசல் இருந்துச்சு. கேசல் வந்துட்டு உங்களை நான் காமிக்கிறேன், இப்போ வாங்க. ஹே கைஸ், இதான் வந்து இந்த ரோச்செஸ்டர் கேசல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ இது சுற்றி இப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல ஓப்பன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, நம்ம மேலே போய் பார்ப்போம். அதோட நான் செக் பண்ணிக்கலாம். உமர் போமா, வெயில் வந்துட்டு நல்லா அடிக்குது பயங்கரமாக. அப்புறம்னா ஓகே, கேட்டால் நம்ம சன் கிஸ்னு சொல்லிக்கலாம். இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டைம் வந்து 7:30. 7:30க்கு எப்படி இருக்குது பாருங்கள் வெயில். நம்ம ஊரில் 7:30க்கு வந்து நேராக இருட்டிருக்கோம், இங்கே வெயில் என்னென்னா பட்டையை கழிச்சிட்டு அடிக்குது. ஏ, அதனால் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கடா, கதவு க்ளோஸ் ஆகிருக்கு தெரிலையே. கதவு க்ளோஸில் இருக்குது, பட் ஆனால் அங்கே இருக்கிறது ஓப்பன் போட்டிருக்கு. என்ன கதைன்னு தெரியல. அந்த சைடில் எதுவும் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்ப்போம். மேலே இந்த கேசல் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன், எவ்வளோ உசலம் பார்த்தீங்களா இல்லையா, சரியான ஹைட்டு. ஆனால் உள்ளே அலௌடு. ஸோ நம்ம 6 மணிக்கு வந்திருந்தோம்னா நம்ம உள்ளே போயிருந்துருக்கலாம், இது தெரியல நமக்கு. சும்மா நம்ம யதார்த்தமாக வரும்போது பார்த்தோம், அதோட அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இந்த இடம் வந்து ரோச்செஸ்டர் கேசல், இதோட நேமு. இப்போ உள்ள அலௌடு இல்லை, டைம் இப்போ 7:30ங்கிறதுனால அலௌடு. 6 o'clock வந்திருந்தோம்னா போயிருந்துருக்கலாம். இடம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பீஸாக இருக்குது, ரொம்ப பச்சை பசைன்னு நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் வந்து உட்காந்துருக்கலாம். இந்த கேசலோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக வெறும் கல்லை வச்சு கட்டியிருக்கானுங்க. இது எப்படியும் வந்து ஒரு இதோட ஒரு 600 இயர்ஸ் இருக்குமா, அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கல்லை வச்சு கட்டிருக்கானா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாதி இது உடஞ்சிருச்சு போல், இதில் உள்ளது உடஞ்சிருச்சா இல்லை ஷேப்பே இப்படி தானே தெரில, ஆனால் உடஞ்ச மாதிரி தான் தெரியுது. இந்த இடம், அந்த சென்ட்ரல் பீஸு, இதெல்லாம் இன்னும் ரொம்ப பழைய பில்டிங்கில். இது ஆக்சுவலாக உள்ளே அலௌடு இல்லை போல், அந்த ஆப்போசிட்டில் சர்ச்சும் இருக்குது அங்கே, அது அலௌடு இல்லைன்னு போட்டிருந்துச்சு. இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க. அங்கே ஒரு தாத்தா எடுத்துகிட்டு இருந்தார், அவர்கிட்ட வந்துட்டு எங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு வந்துட்டார் நம்ம தாத்தா. ஸோ அவர் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. இதுதான் நம்ம எடுத்த ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம், நல்லா வந்திருக்குல்ல. இட்ஸ் நாட் டச் ஸ்கிரீன். That is a zooming lens. It's okay, it's fine. Yeah, leave it. It's okay, it's yeah, good. Yeah, I'll send you. I'll yeah. Download okay. It. Download it. Okay, okay. Okay. Okay, thank you. Tata romba nalla varagaadu. இவங்களுக்கு எப்படின்னா இங்கே வந்துட்டு இதெல்லாம் ஒரு பேஷன் மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு சும்மா போயிட்டு பிக்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து புக்ஸ் படிக்கிற மாதிரி, இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி. இதுக்குள்ளேயா, இது இதுக்குள்ளேயா, இதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்தால் நம்ம கேஸுக்கு தான் போகணும். ஓகே தாத்தா, பாய், தேங்க்யூ.
இங்க பாத்தீங்களா பூனை எவ்வளவு பிரச்சனை. வர வழியில பார்த்தேன், இது பார்த்தா டாய் மாதிரி இருந்துச்சு, கடைசியா பார்த்தா மூவ் ஆச்சு. என்னடா மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம், பார்த்தா ஒரிஜினல். என்னடா அசைவே இல்லாம இருக்கு, நான் பாக்குது பத்தியா இல்லையா, வாழை செய்து பத்தியா இல்லையா, இன்னத்தீங்களா வாழை செய்து. சண்டைக்குரியா இது சனப்பூனடா, அது இல்ல இல்ல சனப்பூனா அந்த சொல்ல இல்லடா, படுத்து கிடக்கு பாரு, அப்படியே நவ்வுறுதா பாரு, ஒரு கோவம் வருதா, நோ ரியாக்சன். ஏய் கடைக்கு இருக்கோம், இவன சண்டைக்கு வந்துட போறாங்கடா. ஆமாண்டா, சரி ஓகேடா பா, தம்பி பாய்டா. தம்பி இல்ல பாப்பா. இங்க ஒருத்தர் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரோட் சைடில் ப்ளே பண்ணுவாங்க, நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து காயின்லாம் யாருனா போகிறதுனா போட்டு போவாங்க. நம்மளும் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல கடை பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கன்னா போய் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கோம். கடை இன்னும் கிடைக்கவே இல்லை. எதனா ஒரு நல்ல கடை கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் வீடியோவில் எதனா ஒரு கண்டென்ட்டு காமிச்ச மாதிரி இருக்கும், நானும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்துட்டு சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த கபாப். ஸோ அதை வந்துட்டு அந்த கிரில்லில் வச்சுட்டாங்க. கிரில்லில் வச்சுட்டு நம்மளை வந்துட்டு க்ரில் பண்ணி, நம்மளுக்கு க்ரில் பண்ணிவிட்டு நம்ம பீட்டா ப்ரெட்டில் வச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வச்சுட்டு அந்த பீட்டா ப்ரெட் அதில் வச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் சிக்கன் கபாப். ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம வந்தோம், ரோச்செஸ்டர் க்ரில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையில் நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்மால் கபாப், ஒரு லார்ஜ் கபாப், ப்ளஸ் வந்துட்டு அதோட ஒரு சிப்ஸும் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதான் அந்த சிப்ஸு, நல்லா இருக்கா? ஆ ஓகே டன். கருகு விட்டான்டா, லைட்டாக கருகிருச்சு. சிப்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லையடா, சிப்ஸ் ஆவரேஜ் தான், அவ்வளோவும் சிறப்பாக இல்லை. ஹே காய்ஸ், ஹில்ஸில் அந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே ஏறி அவன் கடையை ரீச் பண்ணிட்டோம். அவன் கடையை ரீச் பண்ணிட்டு வலுக்கட்டாயமாக வந்து அவன் கதவை திறந்துட்டு அவன் உள்ளே போய் பார்த்தா அவன் வந்து கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கான். அவனையும் வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஹாய் சொல்ல வச்சுட்டு நம்ம கடையில் சுற்றி பார்த்துட்டு கடையில் ஒரு ரெண்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அம்மாடி, அவன் கடையில் போய் ரெண்டு ட்ரிங்க் எடுத்து வந்தாச்சு. ட்ரிங்க் எடுத்துகிட்டு கபாப் ஒன்று சாப்பிடுவோம். மொதல் போயிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த கெபாப் சிக்கனு, உங்களுக்கு தெரியுதா? இது லைட்டாக பிச்சு, இதில் வச்சு இதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஜஸ்ட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான். ஆனால் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக டெண்டரியாக இருக்குது, அதில் நல்லா வந்து அந்த சால்ட்டி திங் வந்து நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த சாலடோடு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகலை. சாலட் எல்லாமே வாங்கிருக்கலாம். சிக்கன் மட்டும் தனியாக சாப்பிட்றோம். ரோட்லேயே உட்காந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் லைட்டாக பச்சை வாழை அடிக்குது, என்னன்னா ஒரு 10 நிமிஷம் தான் குக் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக இருக்குது. மற்றபடி ஓகே தான், ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜான கபாப் தான், ரொம்ப சிறப்பான கபாப்லாம் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். இதுதான் ஒரு யூகே லைஃப்பில் காலைல கிளம்பி நான் எங்கள் ஃப்ரெண்டு இது வந்து பண்ணது இதுதான் வந்தேன். இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இங்கே மாதிரி இங்கே எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு எங்கன்னா சாப்பிட்டுட்டு இல்லை எங்கனா ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணிவிட்டு அப்படியே தான் இங்கே உள்ள லைஃப் போகும். ஸோ ஒரு நாள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷா.